வெல்கம் டு மௌனி மீடியா. கே எஸ் ரவிக்குமார் இவர் எவ்வளவு பிரபலமான டைரக்டர்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவர் தெரியாதவங்க ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லா படத்துலயுமே ஒரு படம் முடியும் போது ஒரு வணக்கத்தை வச்சுதான் முடிப்பாரு. இந்த வணக்கம் வைக்கிற ஸ்டைல் வந்து பாரதிராஜ் தான் அறிமுகப்படுத்தினாரு. தமிழ் சினிமாவுக்கு அவருடைய படத்தின் தொடக்கத்திலயும் உங்கள் பாசத்திற்குரிய பாரதிராஜ பேசுகிறேன் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாரு. படம் முடியும் போதும் வணக்கத்தை வச்சு ஏதாவது ஒரு டயலாக பேசிட்டு தான் படத்தை முடிப்பாரு. இந்த ஸ்டைல கே எஸ் ரவிக்குமார் அவர்களும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எல்லா படத்திலயும் கடைசி சீன்ல இதோட கொஞ்சம் பெட்டரா இவர் வந்து படத்திலேயே வருவாரு. வந்து வணக்கம் வச்சு படத்தை முடிப்பாரு. ஆனா பாரதிராஜ திரையில வர மாட்டாரு, அவருடைய வாய்ஸ் மட்டும்தான் வரும். பாரதிராஜாவை ஃபாலோ பண்ணி தான் இதை பண்றாங்களோன்னு நாங்க நினைக்கிறோம். அதே மாதிரி கே எஸ் ரவிக்குமார் அவர்களும் அவருடைய எல்லா படத்திலுமே கடைசி சீன்ல வருவாரு. நிறைய படங்கள்லயும் நடிச்சிருக்காரு, நிறைய கேரக்டர்லயும் நடிச்சிருக்காரு. இவர் டைரக்டரா சூப்பர் சூப்பர் ஹிட் ஆன நிறைய படங்களை டைரக்ட் பண்ணிருக்காரு. இவர் ரஜினி, கமல், அஜித் இந்த மாதிரி பிரபலங்களுக்கு எல்லாருக்குமே படம் கொடுத்திருக்காரு. அப்பேற்பட்ட கே எஸ் ரவிக்குமார் நம்ம கேப்டன் அவர்களுக்கு மட்டும் என்ன படம் டைரக்ட் பண்ணிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த படத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கே எஸ் ரவிக்குமார் ரஜினிக்கும் நிறைய படம் கொடுத்திருக்காரு, கமலுக்கும் நிறைய படம் கொடுத்திருக்காரு. ஆனா நம்ம விஜயகாந்துக்கு மட்டும் ஒரே ஒரு படம் தான் கொடுத்திருக்காரு. ஏன்னா அந்த ஒரு படமும் ஹிட் ஆகல, அதனால அந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு கண்டினியூ பண்ணல. சில பேருக்கு அந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகும், அப்பதான் வந்து கண்டினியூவா படங்கள் பண்ண முடியும். கே எஸ் ரவிக்குமார் ரஜினி கொடுத்த எல்லா படங்களும் மாபெரும் வெற்றி அடைஞ்சது, கமலுக்கு கொடுத்த படங்களும் வெற்றி அடைஞ்சது. இவர் சரத்குமார் கூட நிறைய படம் கொடுத்திருக்காரு. ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் வெற்றி அடைஞ்சது. ஒரு படம் டைரக்ட் பண்றதே வெற்றி அடையத்துக்கு தான். இவர் நம்ம கேப்டன் விஜயகாந்த் கொடுத்த படம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும், ஆனா அந்த படம் தோல்வி படம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் படம் பண்ணலாம்னு ரெண்டு பேருமே விரும்பல. மிகப்பெரிய டைரக்டர் நினைச்சேன், ரஜினிக்கும் வெற்றி படம் கொடுத்த, கமலுக்கும் வெற்றி படம் கொடுத்த, எனக்கு மட்டும் தோல்வி படம் கொடுத்துட்ட அப்படின்னு விஜயகாந்த் நினைச்சிருக்கலாம். கே எஸ் ரவிக்குமார் என்ன நினைச்சிருக்கலாம், நான் எல்லா படங்களும் நல்லா தான் கொடுக்குறேன், சரத்குமாருக்கும் படம் கொடுத்துருக்கேன், ரஜினி, கமல் இவங்களுக்கெல்லாம் நல்லா தான் கொடுத்தேன், எனமோ நம்மளுக்குள்ள செட் ஆகல, அவ்வளவுதான் இனிமேல் நம்ம படம் பண்ண வேணாம் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். இல்லைன்னா ரெண்டு பேருமே பிஸியா இருந்திருக்கலாம். அவரும் சக்சஸ்ஃபுல்லான ஹீரோ, இவரும் சக்சஸ்ஃபுல்லான டைரக்டர் தான். இவங்க ரெண்டு பேருமே பிஸியா இருந்ததுனால திரும்ப எந்த படமும் பண்ணல. கே எஸ் ரவிக்குமார் விஜயகாந்துக்கு டைரக்ட் பண்ண படம் என்னன்னா 1997 விஜயகாந்தோட சேர்ந்து ரம்பா, தீப்தி பட்நாகர், மணிவண்ணன், சுந்தர்ராஜன் இவங்க எல்லாம் சேர்ந்து நடித்த தர்ம சக்கரம். இந்த படம் ஒரு தோல்வி படம். கே எஸ் ரவிக்குமார் அவர்களுடைய படங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இன்னும் அடுத்தடுத்த தகவல்களுக்கு எங்கள் மௌனி மீடியா சேனலுடன் இணைந்தே இருங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.